ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விராட் கோலி அவர்கள் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பைக்கு அவங்க கேப்டனாக இருந்தபோது அவங்க கூட விளையாடிய மிகவும் திறமை வாய்ந்த இளம் வீரர்கள் தற்போது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் சைன் இன் பண்ண முடியாமல் இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மொத்தம் 5 வீரர்கள் இது போல் இருக்காங்க. இதில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா தன்மை ஸ்ரீவஸ்தாவா. இவங்க பார்த்தீங்கன்னா கோலி தலைமையில் நடந்த 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணியில் இடம் பிடிச்சிருந்தாங்க. இவங்க ரொம்பவே ஒரு டேலண்டடான டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். இவங்க தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச அணிக்காக முதல் தர போட்டிகளில் விளையாடி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இவங்க அந்த 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையில் சிறப்பாக விளையாண்டதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சிறப்பான பர்ஃபார்மென்ஸை கொடுக்க முடியாததன் காரணத்தினால தான் தற்போது வரைக்கும் இவங்களால் இன்டர்நேஷ்னல் அணியில் இடம் பிடிக்க முடியாமல் இருக்காங்க. இவங்க இந்திய அணிக்காக துவக்க வீரராக களமிறங்கி முதல் போட்டியிலேயே பாப்புவா நியூகினியா அணிக்கு எதிராக 83 ரன்களை குவித்தாங்க. அதே போல் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 51 ரன்களையும் இவங்க குவித்தாங்க. இது போல் ஃபைனலில் இவங்க 46 ரன்களை எடுத்தது இந்திய அணி ஒரு நல்ல டோட்டலை எடுப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சுது. இது போல் இவங்க அந்த உலகக்கோப்பையை இந்தியா வெல்வதற்கு ஒரு முக்கிய வீரராக இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டிகளில் கிங்ஸ்லாண்ட் பஞ்சாப், கொச்சி டஸ்கர்ஸ், கேரளா, டெக்கான் சார்ஜர்ஸ் போன்ற அணிகளால் ஏலத்தில் எடுக்கப்பட்டாலும் கூட இவங்க தொடர்ந்து சிறப்பான வாய்ப்பு அமையாததன் காரணத்தினால தற்போது வரைக்கும் இவங்க இன்டர்நேஷ்னல் அணியில் விளையாட முடியாத ஒரு வீரராக இருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா தருவார் கோலி. இவங்களும் பார்த்தீங்கன்னா கோலி தலைமையிலான இந்திய அணியில் இடம் பிடிச்சிருந்தாங்க. இவங்களும் முதல் போட்டியில் பாப்புவா நியூகினியா அணிக்கு எதிராக 40 ரன்களை அடிச்சிருந்தாங்க. அதே போல் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக முக்கியமான போட்டியில் இவங்க ஒரு இக்கட்டான சமயத்தில் 54 ரன்களை குவித்து இந்திய அணிக்கு ரொம்பவே உதவியாக இருந்தாங்க. ஆனாலும் இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் தற்போது வரைக்கும் இடம் பிடிக்க முடியாமல் திணறி கொண்டு இருக்காங்க. இவங்க அந்த டோர்னமெண்ட்டில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நாட் அவுட்டில் இருந்து 63 ரன்களை குவித்தது இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான கட்டமாக அமைந்தது. ஆனாலும் இதுக்கு அப்புறம் இவங்க முதல் தர போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பாக விளையாட முடியாததன் காரணத்தினால இந்திய அணியில் இடம் பிடிக்காமல் இருக்காங்க. இருந்தாலும் இவங்க முதல் தர போட்டிகளில் தற்போது மிசோரம் அணிக்காக விளையாடி கொண்டு இருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா இக்பால் அப்துல்லா. இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கோலி தலைமையிலான இந்திய அணியில் இடம் பிடிச்சிருந்தாங்க. இவங்க ஒரு திறமையான ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம். இவங்க முதல் தர போட்டிகளில் தன்னுடைய அதிகபட்ச ஸ்கோராக 159 ரன்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் 213 விக்கெட்டுகளையும் இவங்க கைப்பற்றிருக்காங்க. அந்த டோர்னமெண்ட்டில் இவங்க பார்த்தீங்கன்னா பாப்புவா நியூகினியா அப்படின்ற அணிக்கு எதிராக 3 ஓவர்களை வீசி 2 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஒரு மெய்டன் ஓவரும் வீசினாங்க. இவங்களுடைய திறமையான பந்து வீச்சு அந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சுது. ஆனால் இவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் தர போட்டிகளில் பெரிய அளவில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காததன் காரணத்தினால இந்திய அணியில் இவங்களால் விளையாட முடியலை. அடுத்ததாக இந்த பட்டியலில் 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா அஜிதேஷ் அக்ரல். இந்த அஜிதேஷ் அக்ரல் பார்த்தீங்கன்னா இந்திய அணி அந்த டோர்னமெண்ட்டில் கோப்பையை விழுவதற்கு ஒரு முக்கியமான வீரர். இவங்க கடைசியாக 2015 ஆண்டுக்கு அப்புறம் கிரிக்கெட் விளையாடுவதை நிறுத்திட்டாங்க. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக நடந்த அந்த டோர்னமெண்ட்டில் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இவங்க 5 ஓவர்களை வீசி 7 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 2 மெய்டன்களை எடுத்து 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க. இது இந்திய அணி கோப்பையை கைப்பற்றுவதற்கு முக்கியமான ஒரு பர்ஃபார்மென்ஸாக அமைஞ்சுது. ஆனால் இவங்க தொடர்ந்து முதல் தர போட்டிகளில் சிறப்பாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்ததன் காரணத்தினால அதுக்கப்புறம் இவங்க மென்மேலும் வளர்வதற்கான வாய்ப்பு குறைஞ்சு போயிடுச்சு. அடுத்ததாக இந்த பட்டியலில் 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா பிரதீப் சங்வான். இவங்களும் இந்த டோர்னமெண்ட்டில் இந்திய அணியில் ஒரு திறமை வாய்ந்த வீரராக விளையாண்டு கொண்டு இருந்தாங்க. ஆனாலும் இவங்க தொடர்ந்து முதல் தர போட்டிகளில் தன்னுடைய திறமையை தொடர்ச்சியாக வெளிப்படுத்த முடியாதன் காரணத்தினால தான் இந்திய அணியில் இவங்க இடம் பிடிக்காமல் முடியாமல் போணுச்சு. இருந்தாலும் இவங்க தற்போது வரைக்கும் முதல் தர போட்டிகளில் டெல்லி அணிக்காக விளையாடி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுபோல் பல திறமை வாய்ந்த வீரர்கள் கோலி விளையாண்ட 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையில் விளையாண்டு விட்டு அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய திறமையை நிரூபிக்க முடியாமல் தற்போது வரைக்கும் இந்திய அணியில் இடம் பிடிக்க முடியாமலும் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.